Welcome students. Today we are going to discuss theory of equation example sum 3.10. That is very very important and interesting sums also. Look at this. Form a polynomial equation with integer coefficients with square root of root 2 by root 3 as a root. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் நல்லா கவனிங்க. புக்லேயே பார்த்தோம்னா ஒரு ப்ராப்பர்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க இந்த சம். நீங்கள் கிளியராக செய்யணும், பார்த்துக்கங்க. ஸோ எப்படி இதை நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம்? இந்த சம்மை நம்ம நிறைய மெத்தடில் செய்யலாம். ஸோ ஈஸியஸ்ட் மெத்தட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் ஃபார்ம் ஏ பாலினாமியல் ஈக்குவேஷன் வித் இன்டீஜர் கோஎஃபிஷியன்ட்ஸ். தட் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். இன்டீஜர் கோஎஃபிஷியன்ட்ஸ், கோஎஃபிஷியன்ட்ஸ் ஃபைனலாக இன்டீஜரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ் ஏ ரூட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ த கிவன் நம்பர் ஆஸ் ஏ ரூட், தட் மீன்ஸ் திஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரூட் டூ பை ரூட் த்ரீ ஆஸ் ஏ ரூட். ரூட்னா இதுதான் மீனிங். எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் ஒரு ரூட்னா நம்ம இந்த மாதிரி தான் எழுதுவோம். ஸோ அந்த ஆர்டரில் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரூட் டூ பை ரூட் த்ரீ ஆஸ் ஏ ரூட். ஸோ எக்ஸ் ஈக்குவல்டுன்னு எழுதி முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்? யூஸ்வலாக இதை சால்வ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்முக்கு நம்ம எடுத்துகிட்டு வரலாம். ஸோ உங்களுக்கு தெரியும், ரூட் எக்ஸ் வி கேன் ரைட் எக்ஸ் பவர் ஒன் பை டூ, தாராளமாக எழுதலாம். நெக்ஸ்ட்டு ஏ பவர் எம் பவர் என் வி கேன் ரைட் ஏ பவர் எம் இன்டு என். எல்லாம் உங்களுக்கு தெரியும், சிம்பிளான ஃபார்முலாஸ் தான். ஸோ அதையே இங்கே நம்ம ஃபாலோ பண்ணலாம் பாருங்களேன். ஸோ திஸ் இஸ் திஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இப்படி எழுதலாம் பாருங்கள், ரூட் டூ டிவைடட் பை ரூட் த்ரீ ஹோல் பவர் ஒன் பை டூ. இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இன்னும் கூட ஒரு ஸ்டெப் போயிட்டு இதுக்கு ஒரு முறை இதுக்கு ஒரு முறை ரெண்டுத்துக்கும் சேர்த்து திஸ் டூ பை த்ரீ ஹோல் பவர் ஒன் பை டூ அகெயின் ஹோல் பவர் ஒன் பை டூ. இப்படி கூட எழுதலாம், ரெண்டு ஒன்று தான். ஏ பவர் எம் பவர் என் ஃபார்முலா என்ன? ஏ பவர் எம் இன்ட்டு என். அப்போ இப்படி வருமா பாருங்க, ஒன் பை டூ இன்ட்டு ஒன் பை டூனா திஸ் இஸ் ஈக்குவல் டு டூ பை த்ரீ ஹோல் பவர் ஒன் பை ஃபோர். திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். இப்போ இதை நம்ம இன்டீஜர் கோஎஃபிஷியன்ட்ஸ் வர மாதிரி ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனாக நம்ம கன்வெர்ட் பண்ணி விடணும். ஸோ வெரி வெரி சிம்பிள், இது மாதிரி செய்யலாம். உங்களுக்கு தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பவர் ஒன் பை டூ இது மாதிரி இருக்குது அப்படின்னா வீ கேன் ரைட் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ, தாராளமாக எழுதலாம். அந்த ஒன் பை டூ இந்த பக்கம் வந்தால் ஸ்கொயராக மாறி இருக்கும் போது, அந்த பக்கம் போனோம்னா ஒன் பை டூவாக மாறி இருக்கும் போது. ஸோ ஆஸ் யூஷுவல் லாஜிக் தான் இங்கே நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இல்லைனா ரெண்டு பக்கமும் ஃபோருக்கு பவரை ரைஸ் பண்ணிங்கன்னா இப்படி வருமா பாருங்கள், திஸ் இஸ் எக்ஸ் பவர் ஃபோர் which is equal to 2 by 3. இது மாதிரி வந்துடும், சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. இப்போ இன்டீஜர் கோஎஃபிஷியன்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டிவிஷனில் இருக்கு எடுத்துகிட்டு வந்துருங்க. என்ன வரும் பாருங்க, தட் இஸ் 3 இன்ட்டு எக்ஸ் பவர் 4 which is equal to 0. ஒன் மோர் ஸ்டெப், 3 எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2 which is equal to 0. இதுதான் ரெக்வர்ட் பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் டிகிரி 4 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு இந்த ரூட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு மெத்தட் இருக்குது. இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம இந்த சம்ம தாராளமாக செய்யலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நம்ம கொடுத்துருக்கிறது ஒன் ரூட் ஆர் இன்னொரு மெத்தடும் செய்யலாம். கிவன் ரூட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரூட் என்ன கொடுத்துருக்காங்க, ரூட் டூ டிவைடட் பை ரூட் த்ரீ டிவைடட் பை ரூட் த்ரீ. இப்போ நம்ம செஞ்சோம் இல்லையா, அதே மெத்தடை கூட ஃபாலோ பண்ணலாம். ஒன் ரூட் இதுன்னா அனதர் ரூட் அப்படியே டைரெக்டாகவே, எது ஈஸியாக அதை ஃபாலோ பண்ணுங்க. அனதர் ரூட் ஈஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா இது ப்ளஸ்ஸு ஸ்கொயர் ரூட் தான் இருக்குது. ஸோ மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரூட் டூ டிவைடட் பை ரூட் த்ரீ, இது அனதர் ரூட். ஆஸ் யூஷுவல் நம்ம அந்த கோட்டடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம்னா சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். ஸோ அதை தான் ஃபாலோ பண்ண போகிறோம்.
தேர்ஃபோர் சம் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா இது ப்ளஸ் இது மைனஸ் சிம்பிளாக ஜீரோ ஆகிடும். ஓ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு தெரியும் ரூட் எக்ஸ் இன்டு ரூட் எக்ஸ் வி கேன் ரைட் ஒன்லி எக்ஸ். ஸோ அதை தான் இங்கே நான் ஃபாலோ பண்ண போகிறேன். இதுவும் ரூட்டு இதுவும் ரூட், ஒரு ரூட் மட்டும் ரிமூவ் ஆகிட்டு ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ்னு வரும், ஒரு ரூட் ரிமூவ் ஆகிட்டு இப்படி வருமா பாருங்கள் ரூட் டூ டிவைடட் பை ரூட் த்ரீ, திஸ் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். நமக்கு ஆஸ் யூஷுவல் ஃபார்மேஷன் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட் இன்ட்டு எக்ஸ் தட் இஸ் ஜீரோ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் தட் இஸ் மைனஸ் ரூட் த்ரீ சாரி ரூட் டூ டிவைடட் பை ரூட் த்ரீ. இந்த மாதிரி செய்யணும். திஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஆஸ் யூஷுவல் ஈக்குவேஷன் இதுதான். பட் அவங்க என்ன சொன்னாங்க இன்டீஜர் கோஎஃபிஷியன்ட்ஸ் வேணும்னு சொன்னாங்க, பட் இங்கே ரேஷனல் நம்பராக இருக்குது நமக்கு. ஸோ அதனால் அதை கொஞ்சம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரூட் டூ டிவைடட் பை ரூட் த்ரீ இதுதான் இங்கே இருக்குது, திஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்குது. இப்போ இதை நம்ம இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி ஒரு இந்த ரூட் டூ பை ரூட் த்ரீ ரிமூவ் பண்ணணும், அவ்வளோதான் சிம்பிள் லாஜிக். ஸோ அப்போ இதே மாதிரி ஒரு டேர்மால் நம்ம சிம்பிளாக மல்டிப்ளை பண்ணலாமா பாருங்கள் இந்த மாதிரி போத் சைட். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரூட் டூ டிவைடட் பை ரூட் த்ரீ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ரூட் டூ டிவைடட் பை ரூட் த்ரீ திஸ் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு இதே மாதிரி ஒரு டேர்ம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஜீரோ இன்ட்டு எனி திங் ஜீரோவாக மாறிடும். இப்போ இங்கே என்ன இருக்கு பாருங்கள் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த மாதிரி ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி அந்த ஆர்டர் தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இதே ஃபார்முலா தான் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி விச் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். த பொசிஷன் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் த பொசிஷன் ஆஃப் பி ஈக்குவல் டு ரூட் டூ பை ரூட் த்ரீ இப்படி இருக்குது. ஸோ இங்கே மைனஸ் இருக்குது அங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா வி கேன் ரைட் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிறது இதுதான் ரூட் டூ டிவைடட் பை ரூட் த்ரீ ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இது என்ன ஆகும் பாருங்க எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ரூட் டூ ஹோல் ஸ்கொயர் பண்ணுறீங்க ரூட் த்ரீ ஹோல் ஸ்கொயர் பண்ணுறீங்க தட் இஸ் டூ பை த்ரீ விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. டேக் எல்சிஎம் த்ரீ ஆர் போத் சைட் மல்டிப்ளை பை த்ரீ அப்படி போட்டிங்கன்னா போத் சைட் மல்டிப்ளை பை த்ரீன்னா திஸ் இஸ் த்ரீ எக்ஸ் பவர் ஃபோர் வந்துடும் மைனஸ் டூ விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. திஸ் இஸ் தி ரெக்வைர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் தி கிவன் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கோம். ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம் தான். புக்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருப்பாங்க, அதில் எங்கேயும் ஈக்குவலே இருக்காது, ஏன் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படி தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்று இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணிக்கலாம், ஆர் ஃபஸ்ட்டு செஞ்சுமே இந்த மெத்தடும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுவே கூட சிம்பிளாக தான் இருக்குது. ஒன் ரூட்னு சொல்லியாச்சு, ஸோ ரூட்டை ஒன் பை டூ மறுபடியும் ரூட்டை ஒன் பை டூ ஒன் பை ஃபோர் ஆகிடும். ஸோ பவர் ஃபோருக்கு ரைஸ் பண்ணிங்கன்னா சிம்பிளாக ஆன்சர் வந்துடும். எப்படி வேணால் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வில் சி ஒன் மோர் வீடியோ ஃபார் நெக்ஸ்ட் கிளாஸ்.